வேண்டான்னு சொல்லி தூக்கிப்படக்கூடிய மாத்திரைகளை பயன்படுத்தி நம்மளோட சிங்கை வந்து வாஷ் பண்ணால் புதுசாக மாறிடுமா? வாங்க அது எப்படி மாறுது அப்படின்றத நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கீங்கனாக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய சிங்க்கு பாருங்கள், ரொம்பவே வந்து உப்புக்கறைகள் வந்து படிஞ்சு போயிருக்கு. அந்த உப்புக்கறைகள் வந்து படிய ஆரம்பிக்கும் போது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் அதில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம பாத்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்குகளும் அதில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் இன்னும் கறைகள் வந்து அதிகமாக தான் நம்மளோட சிங்கில் வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன தான் நம்ம வந்து தேய்ச்சி கழுவினாலும் நம்மளோட சிங்க் வந்து ரொம்பவே கறைகள் படிஞ்சு போய் தான் இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பெரியான இந்த மாத்திரை வந்து நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ கறைகள் வந்து உங்களோட சிங்கில் படிஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மாத்திரை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாத்திரையை நல்லா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா நுணுக்கி பவுடர் மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் நுணுக்கி வச்சுருக்கிறதான மாத்திரைகளோட பவுடர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்மளோட சிங்கில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போகிறதுக்காக காஃபி பவுடர் நான் வந்து கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும். இது கூடவே கொஞ்சமாக லெமன் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த லெமன் சால்ட்டுமே நம்மளோட கறைகளெல்லாம் ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ஒரு மல்டிபர்பஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பா ஷாம்பு நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இதுவே உங்ககிட்ட வந்து பாத்திரம் விளக்குற லிக்யூட் இருக்குனாக்கா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா உங்ககிட்ட வந்து துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்யூட் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வந்து நுரை மாதிரி பொங்கி நமக்கு வரும். இந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறமா இந்த நுரையை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த நுரைகளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது உப்பு கறைகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் தண்ணி சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய சிங்க் வந்து ரொம்பவே நான் வந்து ஈரமே இல்லாதபடிக்கு நல்லா வந்து காஞ்சிருக்கு. இந்த மாதிரி காஞ்சிருக்கும் போது நம்ம இந்த நுரைகளை பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது கறைகள் வந்து சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆகும். ஈரமாக இருந்தது அப்படின்னாக்கா ரொம்பவே நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட சிங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்க் வந்து நல்லா ஈரமே இல்லாதபடிக்கு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரைகள் எல்லாத்தையுமே என்னோடய சிங்கில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு இப்போ நான் அதை வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போதே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப் கொடுத்து எல்லா பக்கமும் நான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்து எல்லா பக்கமும் இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கறைகள் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். அதாவது கம்மியாக ஸ்டோராக இருக்கிறதான அந்த கறைகள் எல்லாமே வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஸ்க்ரப் பண்ணிங்கனாக்கா இம்மிடியட்டாகவே வந்து உங்களுக்கு வந்துடும். ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லைட்டாக மட்டும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாவே போதும். அதில் இருக்கிறதான கறைகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காஃபி பவுடர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட சிங்கோட அவுட்லெட்டில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்ல ஒரு நறுமணத்தோடு இது வந்து இந்த காஃபி பவுடர் வந்து வச்சுக்கும் உங்களோட சிங்கை. நான் என்ன பண்ணேன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். உங்களுக்கு இதை நான் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போதே தெரியும், ஒரு மாதிரி பளபளப்பாக வந்து தெரியுது பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வீட்டில் சிங்கில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா கூட காஃபி பவுடர் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட சிங்கில் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா போதும். அந்த அவுட்லெட்டில் இருக்கக்கூடியதானே அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு நறுமணமாக உங்களோட சிங்க் வந்து இருக்கும். நீங்கள் நான்வெஜ்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் நான்வெஜ்லாம் சமைச்சிட்டு சிங்கை நீங்கள் கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி காஃபி பவுடர் போட்டு வச்சிங்க அப்படின்னா கூட அந்த நான்வெஜோட ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு நறுமணமாக வந்து உங்களோட சிங்க் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து தேய்க்கும் போதே நல்லா அந்த கறை வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சிங்கை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள்.
உங்களோட சிங்க் வந்து எப்போவுமே பல பலன்னு புதுசாகவே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கனாவே போதும், உங்களோட சிங்க்கு நல்ல பல பலன்னு புதுசாக வந்து மாறிடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த கறைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு ஸ்க்ரப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஊறி இருக்கிறதான அந்த கறைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட்டு இருந்த சிங்க்குக்கும் இப்போ இருக்கிற சிங்க்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிறதான கறைகள் அழுக்குகள் எல்லாமே வந்து போயிடுச்சு, நல்ல பல பலன்னு புதுசு மாதிரி நம்மளோட சிங்க் வந்து மாறிடுச்சு. இந்த டிப்ஸை நீங்கள் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இனி போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.